ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் நான் வந்து உரம் கொடுக்க போகிறேன். அதை தான் வந்து டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்மளுடைய செடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் வந்து வரும். செடிகளில் வந்து மொட்டுகளே வராது, அப்படியே வந்தாலும் அது கருகி போயிருக்கும். இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக மாறிடும். அதே மாதிரி தீயால் சுட்ட மாதிரி கருகி போயிருக்கும். காய்கறி செடிகளாக இருந்ததுன்னா பிஞ்சுகள்லாம் வெம்பி கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து கொடுக்காது. அந்த அளவுக்கு தரமான காய்களும் வந்து இருக்காது. பெரிய காய்களாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்கும். இதுவே மழைக்காலமாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து உரங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மழை நீர்லேயே வந்து நம்ம செடிக்கு தேவையான அளவு சத்துக்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும். ஆனால் வெயில் நாளில் அப்படி கிடையாது. நம்மளுடைய செடிகளுக்கு வந்துட்டு மைல்டான உரமாக பார்த்து பார்த்து வந்து கொடுக்கணும். இப்போ பஞ்சகாவியம் மீனமிலம்லாம் வந்து கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தாங்க முடியாது, கருகி போயிடும். செடி வந்து சோர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த நாளில் இந்த மாதிரி மைல்டான உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உரத்தோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மீனமிலம் பஞ்சகாவியம்லாம் வந்து ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த உரத்தில் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. இது இந்த மாதிரி கிரானுவல்ஸாகவே கிடைக்குது. ஸோ இதை எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் அளவு ஒவ்வொரு தொட்டியில் வந்து போட்டாலே போதும். மீனமிலம் பஞ்சகாவியம்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அதே அளவுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசரும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ இதை நம்மளுடைய கார்டனில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முக்கியமாக அந்த பூக்கள் வந்து கருகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி செடிகளில் வந்து பிஞ்சுலாம் வந்து வெம்பி போகுது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இது வந்து சரி செய்யும். இது முழுக்க முழுக்க இயற்கையான உரம். ஸோ நம்மளுடைய மண்ணில் இடும்போது நம்மளுடைய மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளமான மண்ணாக இருக்கும். நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரெலாம் அதிகமாக பெருகி நம்மளுடைய செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக பசுமையாக வளரத்துக்கு வந்து இது உதவியாக இருக்கும். ஸோ இது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீவீட். இது வந்து 100% ஆர்கானிக் உரம் தான். இது வந்து நான் கிரானுவல்ஸாக வாங்கியிருக்கேன் இல்லையா, இது வந்து லிக்விடாகவும் கிடைக்கிது. லிக்விடாக வாங்கும் போது நம்ம 5 ml வந்து தண்ணியில் கலந்துட்டு செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி வேர்பகுதிக்கும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு 10 நாளுக்கோ இல்லை 15 நாளுக்கோ ஒரு தடவை செடியோட மேல் பரப்பில் வந்து போட்டுட்டு வந்தாலே நம்மளோட செடி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நல்லா பசுமையாக இருக்கும். இது போட்டு ஒரு 2 நாள்லே வந்து வேலை செஞ்சிடும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 10 நாளுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வரும்போது ஸ்லோவாக அது கரைஞ்சி நம்மளுடைய செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்துட்டு கிரானுவல்ஸாவோ லிக்விடாவோ வந்து காசு போட்டு வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆற்று பகுதியிலையோ இல்லை கடல் பகுதியிலையோ அந்த பாசைகள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்ந்து போயிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை தண்ணியில் கலந்தோ நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ உங்களுடைய கார்டனில் இந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.